தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தீபவளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை என்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நாட்டின் முக்கியமான பண்டிகைகளில் குறிப்பிடத்தக்க பண்டிகையான தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் பெரும்பாலான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கடைசி நேரத்தில் பொருட்களை வாங்க குவிந்ததால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது வனவாசம் முடிந்து ராமபிரான் அயோத்திக்கு வந்த நாளாகவும் சிவபெருமானை அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட தினமாகவும் தொன்று தொட்டு தீபாவளி பண்டிகை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதையொட்டி இன்று அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வீடுகளில் பதார்த்தங்களை படைத்து வழிபட்டனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தும் பண்டிகையை வரவேற்றனர் தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆண்டும் காலை ஒரு மணி நேரம் இரவில் ஒரு மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் காலையிலேயே மக்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடினர் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு தரப்பினரால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தீமையை எதிர்த்து நன்மை வெற்றி பெறுவதை குறிப்பதாக இந்நாள் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய எல்லையை தாண்டி பல்வேறு நாடுகளில் இப்பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் உலகிலேயே அதிகமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் தீபாவளியும் ஒன்று என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் இந்த நாளில் நம் நாட்டை அச்சமின்றி எல்லையில் பாதுகாத்து வரும் ராணுவ வீரர்களுக்கு அனைவரும் தலைவணங்கி மரியாதை செலுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய வீரர்களின் அளவிடக்கரிய தீரத்திற்கு வார்த்தைகளால் மட்டும் நன்றி தெரிவித்தால் போதாது என குறிப்பிட்டுள்ள அவர் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பான பண்டிகைகளில் தீபாவளி திருநாள் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார் வாய்மையும் அறமுமே இறுதியில் வெல்லும் என்பதை இத்திருநாள் எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறியுள்ளார் அறத்தின் ஆட்சியையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் குறிக்கின்ற நாளாகவும் காரிருள் மறைந்து அறிவொளி பிறந்து இன்பமும் இனிமையும் நிறைந்த நன்னாளாகவும் தீபாவளி பண்டிகை விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரது வாழ்விலும் ஒளியேற்றும் தீபாவளியாக இந்த ஆண்டு தீபாவளி அமையட்டும் என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்